ஹாய், ஸ்டார்டிங்ல ஒரு போர்க்களம் செய்யற இடத்துல ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு நின்று ஒரு பெரிய ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஃபைட்டுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னா சண்டை தான். என்னன்னா, அப்போ அந்த ஸ்பாட்ல நமக்கு ஒருத்தங்க கதை சொல்ற மாதிரி ஒரு வாய்ஸ், ராஜாக்கள் அவங்களுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்கு மட்டுமே போர்களை வெவ்வேற பேர்ல சொல்லி வெவ்வேற காரணத்தை சொல்லி நடத்திக்கிட்டு வந்தாங்க. கட் பண்ண, பேக்ரவுண்ட்ல ஒரு குழந்தை வாய்ஸ், எங்க அப்பா ரணதீரன் அவ்வளோ பெரிய வீரரான்ட்டு, பின்ன இதுவரைக்கும் யாராலையும் அவரை ஜெயிக்க முடியலையே, அவருடைய வெற்றிக்கு அவர் வீரம் மட்டும் காரணம் இல்ல, அவருக்கு பின்னாடி உண்மையான ஒரு பெரும் கூட்டமும் காரணம்னு சொல்ல, குறிப்பா பெரும் பள்ளிகள்ங்கிற ஒரு கூட்டம். எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள் பாண்டியர்களுக்கு வந்தாலும் அந்த பெரும் பள்ளிகள்ங்கிற கூட்டம் மட்டும் நம்ம பாண்டியர்களை விட்டு போனதே இல்லை. அப்ப அந்த குட்டி பையனும் கதை சொல்ற தாத்தாவும் நாடு காட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அப்போ அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது, இந்த ரணதீரன் இது வரைக்கும் பயந்ததே இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்க, உனக்கு ஒரு கதை சொல்றேன்ட்டு கதைய ஆரம்பிக்கிறாங்க. யாத்திசைனா சதன் பார்த்துன்னு அர்த்தம். அப்படி சதன் பார்த்தா இருக்கிற இந்த யாத்திசையோ என்னைக்குமே அமைதியை விரும்புனதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் போர், ரத்தம், யுத்தம், வன்முறை, இதுதான் இந்த யாத்திசை. ரணதீரனுடைய அப்பா, அதாவது இந்த கேள்வி கேட்டதே இந்த குழந்தை, இதோட தாத்தா அரிக்கேசரி காலத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் இந்த கதையை. சோ இந்த கேள்வி கேட்ட பையன் ரணதீரனுடைய பையன். சோ ரணதீரனோட பையன் கிட்ட ரணதீரனுடைய வரலாறு சொல்றாரு இந்த பெரியவர். அப்படி அந்த அரிக்கேசரி காலத்துல சேரர் சோழர் பாண்டியர்களுக்கு பயங்கரமான போர். அந்த போர் ஒரு சில நாட்கள்லயோ இல்ல மாதங்கள்லயோ முடியல, எக்கச்சக்கமான வருஷத்துக்கு போர் மேல போர் நடந்துகிட்டே இருக்குது. இப்படி நடக்கிற இந்த போர்ல சேரர்கள் மட்டும் லைட்டா பின்னடைகிற மாதிரி இருந்தது. ஆனா எத்தனை வாட்டி பின்னடைஞ்சாலும் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா போர் மாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தது. இப்படி வருஷங்கள் போக போக அரிகேசரிக்கு வயசாகி போச்சு. அப்போ ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. கோட்டைக்குள்ளேயே அரிகேசரி இருக்காரு. வேற வழியே இல்லாம இந்த போர் படைக்கு ரணதீரன் தலைவனாகிறாரு. சோ ஆட்சி மாறிடுச்சு, இவங்களை தோக்கடிக்கிறதுக்கான கரெக்ட் டைம்னு சொல்லி சேரன் சோழனை கூப்பிடுறாரு. அப்படி வர அந்த சோழர்களோட சேர்த்து கொங்கு, கர்நாடகா, இன்னும் 6 வேளிர் கலங்கள், கூடவே இன்னும் சின்ன சின்ன 10 படைகளை சேர்த்துட்டு ஒரு பெரும் படையா இந்த பாண்டியர்களை எதிர்க்கிறாங்க. இந்த பெரும் கூட்டத்தோட இப்ப இந்த குட்டி பையனுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரே ஒரு பெரியவர், அவங்களுடைய எயினர் கூட்டமும் ரணதீரனுக்கு எதிர்ப்பா சோழர்கள் கூட நின்னு போட்டி போடுறாங்க. பட் ராங் கால்குலேஷன். எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினாலும் எவ்வளவு பெரிய படைகளை சேர்த்தாலும் எதிர்த்தது ரணதீரனை. சோ ஜெயிக்க முடியுமா? அத்தனை படையும் தோத்து போச்சு. என்னைக்குமே யாருக்கிட்டயுமே தலை குனியாத சோழன் பட அன்னைக்கு ரணதீரன் கிட்டையும் அவரோட படைகளை பார்த்தும் பயந்து ஓடுனாங்க. எக்கச்சக்கமான கொலை, எங்க திரும்பினாலும் பயங்கரமான ரத்தம். சேர படைகளை பயங்கரமா வீழ்த்தி தோத்து போன சேர அரசனை நம்ம ரணதீரன் இந்த ஏரியாலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரபுக்கு நாடு கடத்திடுறாங்க. சோ ராஜாவத்தான் நாடு கடத்திருக்காங்க, சோழ படைகளை இல்ல. ஆக போர்க்களத்துல மிஞ்சி போன சோழ படைகள் எல்லாமே பயந்து போய் ஒரு காட்டுக்குள்ள பதுங்கினாங்க. இப்போ மொத்த யாத்திசையுமே இந்த பாண்டியர்கள் கண்ட்ரோல்ல இருக்குது. இந்த சோழர் கோட்டையை வடக்கு அரணா பாண்டியர்கள் மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சோழ அரண்மனையிலிருந்தே நம்ம ரணதீரன் ஆட்சி புரிய ஆரம்பிச்சாரு. இப்படி பெரும் குடிகளுக்கு மத்தியில நடக்கிற இந்த போர் என்னைக்குமே சிறும் குடிகளை வேறோட அழிச்சிரும். அப்படி அழிஞ்சு போற சிறு குடிகள் எல்லாமே நாடோடிகளாகவோ இல்ல அநாதையாவோ ஆயிருவாங்க. அந்த போர்ல பல வேளிர்கள் உரிமையை இழந்தாங்க. இன்னும் எக்கச்சக்கமான கூட்டம் இருந்ததுக்கான சுவடே இல்லாம போயிட்டாங்க. இப்போ கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பெரியவர், அவருடைய எயினர் கூட்டம் வறண்டு போன பாலைவனத்துக்கு விரட்டி அடிக்கப்படுறாங்க. இரும்பு ஆலையில உற்பத்தி செஞ்சவங்க கல்லுக்கும் மண்ணுக்கும் மத்தியில பொலப்ப நடத்த வேண்டியதாயிடுச்சு. சோ இந்த இயற்கை மாற்றங்கள்ல ரணதீரன் அளிக்கிறதுக்கான வீரனை இந்த இயற்கையே படைச்சது. அந்த பாலையில கொதிங்கிற ஒரு மாபெரும் வீரன் பிறந்தான். அப்படி அந்த கொதி பிறந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா ஒரு நாள் கூட ரணதீரன் அவர் பார்த்ததே இல்ல. பட் ரணதீரனை பார்த்ததே இல்லைனாலும் ரணதீரன் பத்தி பேசாத நாளே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ரணதீரன் பத்தி பேசிக்கிட்டேதான் இருவரு. இந்த பாலையோட கொடுமை கொதிக்கு அரசனாகிற ஆசைய காத்துச்சு. சோ ரணதீரனை கொல்ற வீரத்தையும் தந்துச்சு. இப்படி பயங்கரமா பில்டப் பண்ணி 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கதைய குட்டி பையன் தான் அந்த தாத்தா சொல்றாரு. சோ பிளாஷ்பேக், 5 வருஷத்துக்கு முன்னாடி கொதியோட அந்த ஆசை சோழர்கள் எங்க பதுங்கிருக்காங்கிற விஷயத்த அவருக்கு தெரிய வச்சது. இது நம்ம வீரபாண்டியனாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். பட் கொதி கண்டுபிடிச்சிட்டாரு. சோ நேரா போர்ல தோத்த சோழர்கள் எங்க பதுங்கிருக்காங்களோ அங்க நம்ம கொதி போறார். எக்கச்சக்கமான பெரிய பெரிய மலைகளுக்கு மத்தியில ரொம்ப சேஃப்டியா சோழர்கள் வாழ்ந்துகிட்டு வராங்க. இப்போ நம்ம கொதி அந்த ஸ்பாட்டுக்கு போய் சோழர்களுடைய தலைவன் அந்த அரசனை பார்த்து, நம்ம பாண்டியர்களை திரும்பி ஜெயிக்கலாம், அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். என் பிளான் படி எக்ஸாக்டா நடந்தா நம்ம பாண்டியர்களை ஜெயிப்போம். ஆனா எயினர்களான நாங்க ஒரே வருஷத்துல அந்த ஆட்சியை சோழர்கள் கிட்ட ஒப்படைப்போம். பட் எங்களுக்குன்னு தனி ஒரு தேசம் வேணும். அங்க எயினர்கள் நாங்க தான் தனி ஆட்சி புரிவோம். அது மட்டும் இல்லாம டாக்ஸ் கட்டாத அரசாங்கம் பயங் ஒரு
யோசனையில் இருக்க டைட்டில் யாத்திசை. எக்கச்சக்கமான காடுகள், பயங்கரமான மலைகள் எல்லாம் தாண்டி குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம தன்னை வருத்திக்கிட்டு கொடூரமான ஒரு டிராவல் பண்ணி சில நாட்களுக்கு அப்புறம் அவருடைய எயினர் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு வராரு. இவர் கடந்து வந்த பாதை எல்லாத்திலயுமே பயங்கரமான ஒரு பசுமை இருந்துச்சு. ஆனா எயினர் கூட்டம் இருக்கிற இந்த இடம் மட்டும் ரொம்ப வறட்சியா இருக்குது. அங்க ரெண்டு பேரும் ஒரு வறட்சியான ஏரியால நின்று மல்லு கட்டிக்கிட்டு இருக்க நம்ம கொதி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஏன் கூட ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ யாருனாலுமே நம்ம கொதிய தோக்கடிக்கவே முடியல. தூரமா ஒருத்தர் எல்லாமே வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க நீயும் என் கூட சந்தைக்கு வான் சொல்லி கொதி கூப்பிட வேற வழியே இல்லாம அவர் சந்தைக்கு வராரு. அப்போ ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான ஃபைட். அதுல அந்த எதிரில நின்னவர் நம்ம கொதிய பயங்கரமா அடிச்ச லாக் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கிட்டயுமே தோக்காத நம்ம கொதி முதல்ல அவர்கிட்ட தோத்துட்டார். சோ எனக்கு அப்புறம் நீயே தலைவனா இருந்துக்கன்னு சொல்லி நம்ம கொதி சொல்ல இந்த தலைவன் போதையெல்லாம் தயவு செஞ்சு என் கிட்ட ஏத்திராத, நான் நார்மலாவே இருந்துக்கிறேன்னு போயிடுறாரு. பார்த்தா நம்ம கொதி தான் வேணும்னே தோத்து போயிருப்பாரு. ஏன்னா அவருக்கு அடுத்தது இந்த தலைவன் பதவிக்கு யாரோ ஒருத்தங்க வேணுங்கிறதாக கட் பண்ண நைட்டு நம்ம கொதி அவருடைய குடிசைக்கு போறாங்க. அவங்க மனைவி பிரெக்னண்டா இருக்காங்க. ஆமா போர் செய்ய போறீங்களா உண்மையா அப்படின்ட்டு கேஷுவலா கொதிய பார்த்து கேட்க என் பையன் அரசனாவா, அதுக்கு பையனை மட்டும் பெத்து குடுத்து தூங்கிடுறாரு. ஆனா இப்படி நீங்க சொன்னா மட்டும் பத்தாது, நம்ம பூசாரி சொன்ன வாக்கு பலிக்கணும்னு சிம்பாலிக்கா ஒய்ஃப் சொல்லும் போதே கட் பண்ணா பாந்திக தேசத்திலிருந்து 350 மைல்களுக்கு அந்த பக்கம் மேற்கு திசையில அரபிக் கடல்ல ஒரு கப்பல். அந்த கப்பல்ல எக்கச்சக்கமான சிறை கைதிகள் இருக்காங்க. அந்த சிறை கைதிகள்ல மெயின் கைதி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து அந்த கப்பல்ல இருக்கவனும் அரபிக்ல பேசுறான். என்னன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் உன் தாய்நாட்டுக்கு வரையே அதை உணர முடியுதான்னு கேக்குறாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல, பாண்டிகை நித்தனை வருஷமா உன்னை ஏன் என்கிட்ட கொடுத்து வச்சாரு? ஆனா அப்படி கொடுத்து வச்ச பாண்டிகன் இத்தனை வருஷமா இல்லாம இன்னைக்கு ஏன் திருப்பி கேக்குறாரு? ஒண்ணுமே புரியலையே. அங்க இருக்கிற பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆக அந்த கப்பல் இருக்கிறது சேரர்கள்னும் சேரர்களுடைய தலைவன் நம்மளால கணிக்க முடியுது. கட் பண்ண பாண்டிய ராஜ்யத்தில் இருக்கிற கருவேயூர். ஒரு அழகான பொண்ணு இன்னொரு அழகான பொண்ணு மியூசிக் வாசிக்க கியூட்டா டான்ஸ் ஆடுறாங்க. பட் இந்த கியூட்னஸ் ஒரு டாக்ஸிக் மைண்டட் பர்சன் தூரமா நின்று கோரமா பாக்குறாரு. பேட் ஃபெல்லோ. இந்த பேட் பாய் பல்லாக்குல அவருடைய ஊருக்கு போகும்போது அந்த பொண்ணோட ஞாபகமாவே இருக்குதுன்ட்டு ரொம்ப பேசுறாரு. எப்படியாச்சும் அந்த பொண்ணு அடைஞ்சே தீரணுன்றிருக்காரு. அப்ப அவர் கூட வந்த இன்னொருத்தரோ இந்த ஊர்ல அதெல்லாம் நடக்காது, கோயில் கட்டுப்பாடுகள் எல்லாம் பயங்கரமா இருக்குது, அப்படியே கட்டுப்பாட மீறினோம்னாலும் இந்த குழுவோட தலைவி அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. எப்பா இன்னொரு ஆன்டி இருந்தாங்களா அவங்க இந்த மாதிரி அங்கிள் வேலையெல்லாம் பார்த்தாங்களேன்ட்டு அந்த பேடு பாய் கேட்க, அது போன ஆன்டி அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்க, ஆனா இது இந்த ஆன்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்கன்ட்டு அப்படியே நார்மல் படுத்திடுறாரு. இந்த பக்கம் அந்த லேடிஸ் இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்தோம்னா ஒரு பேடு கை என்ன பாத்துக்கிட்டே இருந்தான்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அந்த பொண்ணு. அதுக்கு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு விடப்பா இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, பட் நீ என்னமோ ஃபீல் பண்ற மாதிரி இருக்குதேன்ட்டு அந்த பொண்ணு இந்த பொண்ணை கேட்க லைட்டா வெக்கப்பட்டுக்கிட்டு என் கண்ணை வருவாரு, ஒன்னா என் கண்ணனை கொடு இல்ல இங்க இருந்து விடுதலை கொடு, சோ இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னு கொடுத்தா தானா என் ஃபீலிங்கை நிறுத்துவேன், அதுதான் என்னோட ஃபீலிங்னு சொல்றாங்க. கண்ணன் வருவாருன்னு இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கேன்ட்டு அந்த பொண்ணு ஒரே ஆச்சரியமா கேள்வி கேட்க, பதிலுக்கு கண்டிப்பா வருவாரு நம்மள ரிலீஸ் பண்ணுவாருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே, அவரா வருவாரா இல்ல நம்ம தான் அவரை தேடி போகணுமான்ட்டு நம்ம கிருஷ்ணர் கண்ணன் இருக்காரு இல்லங்க அவர் வருவாருன்ட்டு ஒரே வெயிட்டிங்ல இருக்காங்க. கட் பண்ண காலையில நம்ம எயினர்கள் கேங் எல்லாம் சேர்த்துக்கிட்டு கொடி ஒரு பிளான் சொல்றாரு. அதுபடி பாண்டியர்களை ஜெயிப்போங்கிறாரு. பட் அதெல்லாம் கேட்ட அந்த கேங்காரங்களுக்கு லைட்டா ஒரு சந்தேகம். ஏன்னா இந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஜெயிக்கிறதுக்கு 0% தான் வாய்ப்பே இருக்குது. ஏன்னா பாண்டியர்களது பெரிய எப்பவுமே கோயில் தான் இருப்பாங்க, அவங்க கோயிலுக்குனே வாழ்றவங்க. சோ இந்த தேவர் அடியர்களுக்கு தலைவியை கூப்பிட்டு பாண்டியன் அமைச்சரவையில ஒரு முடிவுக்கு பண்ணிருக்கோம். என்னன்னா இந்த நடன பெண்கள் எல்லாத்தையும் சோழர் கோவிலுக்கு மாத்திரம் சொல்லி, அதாவது இவங்க இனிமேல் இந்த கோயில்ல டான்ஸ் ஆட மாட்டாங்க, சோழர்களை கைப்பற்றினாங்கல்ல அந்த ரீஜன்ல இருக்கிற கோவில்ல தான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லி. பட் நாங்கெல்லாம் இங்கேயே சின்ன வயசுல இருந்து ஆடி பழகிட்டோம், நாங்க அங்கெல்லாம் ஆட மாட்டோம் போக மாட்டோம் தலைவி சொல்ல லைட்டா சமாதானப்படுத்துறாங்க. என்னன்னா இங்க இருக்க கோவில் மாதிரிதான் அங்கேயும் கோவில் இருக்கும், ஆனா அங்க கூட்டம் அதிகமா வரும், அங்க அந்த கூட்டத்துல டான்ஸ் ஆடுனீங்கன்னா நீங்க பெரிய லெவல்ல பிரபலமாவீங்க, அது மட்டும் இல்லாம பெரிய லெவல்ல பணம் பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் சொல்றாங்க. கூடவே நட்சத்திர கணிப்பு படி 100 வருஷத்துக்கு பாண்டியன் அரசாங்கத்தை அசைக்கவே முடியாது. சோ கோவிலுக்கு போங்க சேஃபா இருப்பீங்கன்னு சொல்லி எங்க போனாலும் நம்ம சாமி கைவிடவே மாட்டாருன்ட்டு கடவுள் மேல ஒரு பாரத்தை போட்டு அந்த கடவுள் மேல நம்பிக்கையை வச்சு எல்லாத்தையும் அங்க போறக்கான ஏற்பாடு எல்லாம் பண்றாங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம கொதி அவருடைய அப்பாவை வந்து பாக்குறாரு. அப்போ அவருடைய அப்பா தான் கொதிக்கு முன்னாடி இந்த குரூப்புக்கு தலைவரா இருந்திருப்பாரு. ஆனா ரொம்ப அமைதியா பதுங்கி இருந்திருக்காரு. காரணம் எயினர்களுக்கு எதுவுமே ஆக
கூடாதுன்னு சொல்லி. ஆனா கொதியோ போருக்கு போகிறேன்னு சொல்றாரு. இதுக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருக்க கொதியோ அவர் அப்பாவை பார்த்து, நீங்க தலைவனா இருக்கும் போது நம்ம இன்னும் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி அப்படியே எல்லாத்தையும் பதுங்கியே வச்சுட்டீங்க. ஆனா நமக்குன்ட்டு ஒரு இடம் கூட இல்ல. ஆனா அடுத்த தலைமுறைக்கு இப்படி இருக்க கூடாது, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி போருக்கு என் கூட எனக்காக வர வேணாம், என் பையனுக்காக வான்னு சொல்லி கூப்பிட அவர் அப்பாவோ போருக்கு மனசே இல்லைனாலும் போர் செய்யறதுக்காக வர்றாரு. கட் பண்ண அந்த பக்கம் சோளம் போறக்கு விருப்பமே இல்லைனாலும் வேற வழியே இல்லாம எல்லா பொண்ணுகளும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது எப்பவுமே தேவரடிகார்கள் சொல்லும் போது ஒரு பொண்ணை காட்டுவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியர்களுடைய இளவரசி சூரணி என்ன பார்த்து பயந்தாங்கன்னு தெரியல, பட் உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அதுக்கு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி அந்த ஊர்ல பொண்ணை பத்தவங்க பொண்ணுகளை கோயிலுக்கு நேர்ந்து விடணும்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்படி நேர்ந்து விட்டுட்டு 100 தங்க காசுகளை வாங்கிக்கலான்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். சோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு இந்த பொண்ணுடைய அப்பா 100 தங்க காசுக்காக அந்த பொண்ணை கோயிலுக்கு விட்டுறாரு. வேற வழியே இல்லாம அந்த பொண்ணு கோயிலேயே வாழ்க்கையை ஓட்டுறாங்க. இப்போ சோழ கோவிலுக்கு போறாங்க. கட் பண்ண நைட்டு நம்ம கொதி அவருடைய குரூப்பை கூட்டிட்டு ஒரு பூசாரி கிட்ட போறாரு. எதுக்குன்னா நரபலி கொடுக்கறதுக்காக. எப்பவுமே போருக்கு போறதுக்கு முன்னாடி நரபலி கொடுத்துட்டு தான் போவாங்க. சோ அதுக்காக ஒரு பூசாரி கிட்ட போறாங்க. அவரும் ஒரு குகைக்குள்ளதான் இருக்காரு. சோ பூசாரி கிட்ட போய் கேட்க இந்த குரூப்புக்கு யார் லீடரே அப்படின்ட்டு கேக்குறாரு. பண்ணி ஒரு பெரிய வசனத்தை யாகம் மாறி நடத்தி ஒரு எருமையை இப்ப நைட் டைம்ல நரபலி கொடுக்கறாங்க. அப்படியே விடுஞ்சும் போயிடுது. காலையில அந்த சம்பிரதாயத்தோட கடைசி கட்டமா எய்னர்கள் இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்து நைட்டு நரபலி கொடுத்த அந்த கறியை சாப்பிட வச்சு வெற்றி நமக்கேன்னு சொல்லி அவரையும் நரபலி கொடுக்கறாங்க. கட் பண்ண நம்ம கொதியோ இருக்கிற கேங் எல்லாத்தையுமே ஒண்ணு கூட்டி இன்னைக்கு நைட்ல இருந்து 2 நைட்டுக்குள்ள சோழர்கள் அண்ட் சோழ வீரர்கள் கூட நம்ம சேரணும். சோ அப்படி சேர்ந்த பிறகு 10 1000 பேர் சேர்ந்திருப்போம். அது மட்டும் இல்லாம எல்லாரும் ஒட்டுக்கா ஒரே இடத்துல இருக்க முடியாது. வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நேரத்துல வெவ்வேறு குரூப்பு கூட சேர்ந்துகிட்டு பயங்கரமா வேலை பண்ணணும். அதுக்கப்புறம் யாரு கூட எங்கெல்லாம் சேரணும்ட்டு மேல தலைமையிலிருந்து உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். சோ இப்படி எல்லாம் பார்க்க இந்த போர் ரொம்ப கேஷுவலா இருக்கலாம், ஆனா பயங்கர கவனமா இருக்கணும். என்ன நடந்தாலும் ஒரு உயிர் கூட போகவே கூடாதுன்னு சொல்றாரு. சோ இதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணோம்னா நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் நம்மள மாதிரி வேட்டையாட மாட்டாங்க, பயங்கரமா நார்மலான வாழ்க்கை வாழ்வாங்கன்னு சொல்ல எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு ஒவ்வொரு ஏரியாக்கு போறாங்க. அப்போ கொதிய பார்த்த அப்பாவோ சேரர்கள் பயந்து யாருமே பார்த்ததில்ல. ஆனா அப்பேர்பத்த சேர வீரர்களே அன்னைக்கு கூட்டம் கூட்டமா பயந்து பயந்து ஓடுனாங்க. சோ அப்பேர்பத்தவன் ரணதீரன். சோ அவனை கொல்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். அதை விட்டுட்ட யாருனாலையும் நீ சாகிறதை தடுக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா வார்னிங் பண்றாரு. எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போறாங்க. கட் பண்ணா சோழ நாடு. கொதியும் ஊருக்குள்ள வராரு, நடன அழகிகளும் ஊருக்குள்ள வராங்க. அப்படி ஊருக்குள்ள வந்த கதிக்கு முத முதல்ல கண்ணில் படுறது வளைஞ்சு நிக்கிற வயல் வெளிகள் தான். அதை அப்படியே பார்த்து பயிர்கள் எல்லாத்தையுமே தொத்து தழுவிட்டு ஊருக்குள்ள வந்தா கொதி ஒரு பூநூல் வாங்கி போதுகிட்டு தன்னை ஒரு பிராமணரா இருக்கிற எல்லாத்துக்கும் அடையாளம் காட்டுகிறாரு. இந்த பக்கம் அந்த அழகிய பார்த்த பேட் பாய் தான் களத்துல இருக்க ஒரு தங்க சங்கிலி எடுத்து வாங்க வாங்கன்ட்டு ஜொல்லுக்காத வகையில அப்படியே அந்த செயினை போட்டு விடுறாரு. ஆனா அந்த லீடருக்கு புரிஞ்சு போச்சு, பையன் ஓரக்கண்ணை வச்சுதான் இந்த பிள்ளைய இனிமேல் ஒழுங்கா காப்பாத்தணும். கட் பண்ண சாங்கு வந்த நடன அழகிகள் அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க கோயிலுக்குள்ள. இந்த பக்கம் தன்னை பிராமணரா காட்டுகிட்ட நம்ம கொதியோ அத்தனை பேத்துக்கும் முன்னாடி வந்து உட்கார்ந்து அந்த டான்ஸ் பாக்குறாரு. இவர் டான்ஸ் பாக்குறத பேக் சைடுல இருந்து பார்த்த பேட் பாயோ, ஆஹா ஒரு பிராமணர் வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, அவரை கவனிக்காம நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி சர்வன்ட்டுகளை ஒவ்வொருத்தங்களை கூப்பிட்டு தடபுடலா கவனிக்கணும்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நேரா நம்ம கொதிய வந்து பார்க்க ஸ்ட்ராங்கான உடம்பு பிராமணர்ங்கிறீங்களே புரியலையேன்னு கேட்க கூடவே உடம்புல தழும்பு இருக்குது கையில காப்பெல்லாம் இருக்குது புரியலையேன்னு கேட்க சேர அந்தனர் நாங்க பரசுராமர் வழியில வந்தவங்கன்னு சொல்ல ஓ ஹோ வாங்க வெல்கம் உட்கார வச்சிடறாரு. பட் அந்த பேட் பாய் நம்ம கொதி மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே போக லைட்டா அசந்த நேரத்துல நம்ம கொதி எஸ்கேப் ஆயிட்டார். கட் பண்ண நைட்டு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல கொதி பதுங்கி இருந்து என்னெல்லாம் நிலவரம்னு சொல்லி விசாரிக்க எய்னர்கள் எல்லா இடத்துலயும் மிங்கில் ஆயிட்டாங்க. ஆயுதங்கள் பத்தி எல்லாம் பெருசா வருத்தப்பட வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாமே சேஃப்டியா இருக்குது. பட் ஒரே ஒரு குறை என்னன்னா வீரபாண்டியனை பார்க்க ட்ரை பண்ணிருப்பாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் யாருனாலயும் வீரபாண்டியன் கிட்ட ஏன் நெருங்க முடியல, ஏன்னா ரொம்ப பில்டப் பண்ணிருக்காங்க. இதுல இருந்தே வீரபாண்டியன் கிட்ட யாருமே நெருங்க முடியாதுன்னு தெரியுது. கட் பண்ண நைட்டு இந்த எங்கள் குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேட் பாய் கூட ஒரு பொண்ணு மேல கண்ணு வச்சாரு, அவங்க குளத்துல நீந்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே லைட்டா நீந்திக்கிட்டே நம்ம டான்ஸ் ஆடும் போது ஒற்றன் ஒருத்தன் வந்தானா பாக்குறதுக்கு வடநாட்டுக்கார மாதிரி இருந்தானா. அது மட்டும் இல்லாம சேரர்கள் எல்லாரும் திருப்பி படையெடுக்க போறாங்களாம். எல்லாரும் பேசிக்கிறாங்க, எனக்கு என்னமோ படையெடுப்பு நடக்கும், அப்ப கண்ணன் வருவாரு என்ன கேப்சர் பண்ணுவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அப்படியே ஒரு அழகான உலகத்தை படைச்சு உன்ன அரசியாக்குவாரு பாருன்ட்டு கேஷுவலா லைட்டா காமெடியா இந்த பொண்ணு அத அந்த தேவர் அடியர்களுடைய தலைவி கிட்ட சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் பேசிக்கிட்டு அவங்க அப்படியே
எந்திரிச்சு போயிடுறாங்க. கட் பண்ண அந்த பக்கம் இந்த பக்கம் கொதியுடைய கேங் எல்லாம் கொதிக்கிட்டு ஒவ்வொரு தகவல்கள் எல்லாம் சொல்றாங்க. அரிய சிறி விழாவுக்காக படைகள் எக்கச்சக்கமா போயிருக்குது. வீரபாண்டியனை சுத்தி இப்போ கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. பட் என்னதான் ஆட்கள் கம்மியா இருந்தாலும் பாண்டியனுக்கு எல்லாமா இருக்கிற கிரேக்கர்களும் செந்தவர்மனும் கூடவே இருப்பாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தகவலை கொடுக்க அதே நேரத்துல 100 வீரர்கள் ரணதீரனை சுத்தியே இருப்பாங்க. பட் எப்பவுமே வெள்ளிக்கிழமையான ரணதீரன் மலைக்கோயிலுக்கு கண்டிப்பா வருவாராம். ஆனா பெரும்பாலான படைகள் அடிவாரத்திலேயே தங்கிடுவாங்க. காரணம் மேல போறக்கான பாதை குறுகி இருக்கும். சோ எல்லாரும் கீழேயே இருந்துருவாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா தான் அந்த ஹில்ஸ்ல ஏற முடியும். சுமார் ஒரு கல்ல தூரத்துல ரெண்டு பக்கமும் அப்படியே பறந்த இடமா இருக்கும். சோ அந்த இடம் தான் நம்ம பதுங்கறக்கான ஸ்பாட். ரெண்டு பக்கமும் பதுங்கி இருந்துக்கணும். அப்போ அந்த ரணதீரனை கிரேக்கர்களுக்கு தெரிந்தும் தளபதிக்கு தெரிந்தும் பிரிக்கணும். அந்த ஃபைட்ல ஒரு பாண்டியன் தலை கூட மிஞ்ச கூடாது. வெட்டின தலையை தூக்கிட்டு சோழர் கொடியை ஏத்திட்டு நேரா கோட்டைக்குள்ள போறோம். இதை பார்த்த பாண்டிய வீரர்கள் பயங்கரமா நில குலைஞ்சு போயிருவாங்க. சோழர் கொடியை பார்த்த சோழ மக்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பின்னாடி நிப்பாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா கோட்டையை கைப்பற்றிடலாம் சொல்லி பயங்கரமா ஒரு பிளான் போடுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த அப்பாவோ நமக்கானது ஒரே ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணோம், எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி பயங்கரமா வான் பண்றாரு. கட் பண்ணா காலையில பாண்டியன் மலை கோயிலுக்கு வராரு. சொல்லி வச்ச மாதிரியே பயங்கரமான ஒரு அட்டாக். முடிஞ்ச வரைக்கும் ரணதீரனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அடி மேல அடி வச்சு கொதியோட கேங்கு பயங்கரமா ஒரு அட்டாக் பண்றாங்க. அப்போ பாண்டிய வீரர்கள் பயங்கரமா அட்டாக் பண்ணப்படுறாங்க. கொதியோட கேங்கு ஒன்னொன்னா முன்னேற கிரேக்கர்களை அங்கேயே விட்டுட்டு நம்ம ரணதீரனை நம்ம தளபதி ரணதீரனை ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தொங்குபாலத்து மூலியமா அனுப்பி வச்சிடறாரு. கூடவே நம்ம தளபதியும் அந்த மலைக்கு போயிட்டு தொங்குபாலத்தை உடச்சு விட்டுறாரு. ஏன்னா அந்த மலையிலிருந்து இந்த மலைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ தளபதியும் ரணதீரனும் அந்த பக்கம் மலையில நிக்க கொதி அண்ட் கேங்கு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு பாண்டிய வீரர்கள் எல்லாத்தையுமே கொன்னுட்டு நம்ம கிரேக்கர்களை தூக்கிட்டு வந்து பயங்கரமா கொடூரமா ரணதீரன் கண்ணு முன்னாடி அடிக்கிறாங்க. ஏன்னா கொதியோட கேங்கு இந்த மலையில் இருக்காங்க. அந்த மலையில தான் நம்ம ரணதீரனும் தளபதியும் இருக்காங்க. ஏன் பா கிராஸ் ஆக முடியாதான்னு கேட்டீங்கன்னா ரெண்டுக்கும் மதியில மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு கனெக்ட் பண்றதுக்கு இருந்தது. ஒரே ஒரு தொங்கு பாலம் அட உடச்சு போட்டாங்க. சோ ரணதீரனை கொல்ல முடியலங்கிற ஏக்கத்தை அந்த கிரேக்கர்களை அடிச்சே கொள்றாரு கொதி. அவ்வளவு வெறியில் இருக்காரு அந்த பாண்டியன் மேல. ஏன்னா ஆட்சியை கைப்பற்றியே தீரணும் சொல்லி. சோ இந்த பக்கம் ரணதீரன் அந்த பக்கம் கொதி பயங்கரமா பாத்துக்க இன்டர்வல். அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தா நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிப்ரவரி 30 நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்தீங்கன்னா நிறைய காமிக்கும். அதுல ஆல்ங்கிற பட்டன் அழுத்தீங்கன்னா தான் நம்ம படப்படன்னு போடுற வீடியோ நீங்க கடக்கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணீங்க நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல பாண்டியர்களுக்குள்ள பாண்டிய வீரர்கள் எல்லாமே பேசிக்கிறாங்க. எதிராளிகள் பயங்கரமான அட்டாக்கர்ஸா இருக்காங்க. கூடவே எக்கச்சக்கமான படைகள் இருக்காங்க. என்ன நடந்தாலும் கோட்டையை கைப்பற்ற விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் கொதி பிளான் பண்ண மாதிரியே சோழ கொடியை தூக்கிட்டு எக்கச்சக்கமான வீரர்களோட உள்ள பூந்து அந்த பிரம்மாண்டமான கோட்டையை கைப்பற்றிடுறாரு. சோ உள்ள வந்த நம்ம கொதியோ இருக்கிற எல்லாத்துக்குமே பயங்கரமா தூது அனுப்புங்க, சோழர்களுக்கும் வேலையிருக்கும் சொல்லி அனுப்புங்க, இன்னும் 2 வாரத்துல நம்ம எல்லாத்தையுமே முடிக்கணும், அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தூது அனுப்புங்க, 3 யாருமே வெளியே வரக்கூடாது, மீறி வந்தாங்கன்னா தலையை வெட்டிருங்க, குறிப்பா நம்ம புடிச்சு வச்சிருக்கிற பாண்டியர்கள் எல்லாத்தையுமே கொன்றுங்க, தாசிகளை எடுத்துங்க, ஆனா சோழர் பாண்டியருடைய அரசு பொண்ணுங்க மேல கை வைக்கவே கூடாது, இருக்கிற எல்லா கோயிலுமே லாக் பண்ணுங்க, பயங்கரமா ஆர்டர் போட அங்க ஒரு சிக்கல். என்னன்னா ஒரு கோயில் இருக்கிற பிராமணர்களும் நடன பெண்களும் போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. நேரா கொதி அந்த ஸ்பாட்டுக்கு போக அந்த பேட் பாய் தான் அங்க இருக்கிற பிராமணர். சாவுரோ ஆட்சிகள் அரசர்கள் மாறலாம், கடவுள் ஒண்ணுதானே, நடன பெண்கள் எங்க போவாங்கன்னு கேட்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி அந்த பிராமணருக்கும் நம்ம கொதிக்கும் பயங்கரமான ஒரு வாய் வாக்குவாதம். கடைசியில இன்னும் 2 இங்கிருந்து கிளம்பலன்னா எல்லாத்தையும் வெட்டிருங்கன்னு சொல்லி ஆர்டர் போட நம்ம கொதியோ இருக்கிற எல்லா பொண்ணுகளையும் ஒரு ஒருத்தரா பார்த்து இந்த பேட் பாய் ஒரு பொண்ணு மேல கண்ணு வச்சிருப்பாங்கல்ல அவங்க கூட அந்த கண்ணன் வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே அந்த பொண்ணை பார்த்து நீ ஏன் கூட இங்கேயே இருங்கிற மாதிரி சொல்றாரு. அது எப்படி முடியும், அவங்க எல்லாம் தேவரடியார்கள், கடவுள திருமணம் பண்ணவங்க, நார்மல் மனுஷங்க கூட இருக்கவே கூடாதுன்னு சொல்ல இங்க நான் தான் கடவுள், ஏன் கூடவே அந்த பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் அனுப்பிட்டு கொதி அந்த பொண்ணை மட்டும் இங்கேயே தங்க வச்சுக்கிறாரு. அப்போ அந்த பிராமணருக்கும் கொதிக்கும் முட்டிக்கிச்சு, காலம் மாறும், ஒரு நாள் எங்களுக்கும் வரும் சொல்லி அந்த பிராமணர் கொதி கிட்ட சொல்ல கட் பண்ண அரண்மனையில கொதி அவருடைய ஆட்கள் ஒருத்தர் கூப்பிட்டு எயினர்கள் போருக்கு வராம மீதி இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, நம்ம பாண்டியரை வெல்லுவோம் சொல்லி இருக்கிற எல்லா எயினர்களையும் போர்ல இறக்க பிளான் பண்றாரு. இந்த பக்கம் ரணதீரன் இருக்கிற எல்லா பாண்டியர்களையும் புதைக்கிறாரு. அப்போ நம்ம எயினர்கள் பத்தி தகவல் கிடைக்குது. அதிகபட்சம் எயினர்களோட ஸ்ட்ரென்த் 1000 இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாட்டுக்குள்ள அங்கங்க பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை தீக்கணும்னு சொல்லி ரணதீரன் ஒரு முடிவெடுக்கிறாரு. இன்னும் 1 எயினர்களை முடிக்கிறேன், இது என்னுடைய போர்னு சொல்லி கட் பண்ண அந்த தேவர் அடியார் பொண்ணு கூட கொதி அந்த பொண்ணுடைய விருப்பத்துக்கு மீறி ஒன்னு சேர்ந்துறாரு. கட் பண்ண ரணதீரன் நேரா காட்டுக்குள்ள இருக்கிற பெரும்பள்ளிகள் கேங்க போய் மீட் பண்றாரு. அப்படி மீட் பண்ணவர் எயினர் கேங்க தோக்கடிக்கிறதுக்காக இவங்களுடைய சப்போர்ட் எல்லாமே கேட்க அந்த பெரும்பள்ளிகளோ போர்க்காலத்துல என்னைக்குமே நாங்க பாண்டியர்கள் கூட தான் நிப்போம், ஆனா இந்த டைம் உங்க கூட நிக்கிறதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை சொல்லி இந்த குரூப்போட பொண்ணு ஒருத்தர ரணதீரன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. எங்க பொண்ணு கூட 30 யானை, 700 குதிரை, 5000 வீரர்களை நாங்க கொடுக்கறோம்னு சொல்ல கூடவே 9 குறும்படைகள் எங்க கூட வரும்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் கேட்ட நம்பர் ரணபாண்டியன் ஓகே
ஓகேங்கிறார். இந்த பக்கம் ஜோலர்களுக்கு தெரிந்து நம்ம கொதிக்கு எந்த ஒரு தகவலுமே வரல, இருந்தாலும் ரன் நாள் பாக்கலாங்கிறார். கூட இருந்த இன்னொருத்தரோ பள்ளிகள் கிட்ட பாண்டியர்கள் போயிட்டாங்க, நம்ம முந்திக்கிறது நல்லதுன்னு சொல்ல கட் பண்ணா காத்துக்குள்ள ரணதீரனுக்கு மேரேஜ். இப்போ பள்ளிகள் அபிஷியலா பாண்டியர்கள் கூட இருக்காங்க, ரணதீரன் பெரும் படையோடு இருக்காரு. இந்த பக்கம் கொதியோ அந்த தேவர் அடியார்கள் பொண்ணு கூட ரொம்ப அத்துமீறிக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணும் கண்ணர் வருவாருன்னு சொல்லி மியூசிக் வாசிச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கொதியா அவங்க கிட்ட வந்து கண்ணன் வருவாரான்னு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல சோழர்கள் வருவாங்க, நீ ஏன் கிட்டையேதான் இருப்பாங்கிற மாதிரி சொல்ல கட் பண்ணா சோழர்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு செய்தியுமே வரல. யாரையும் நம்ப வேணாம், சோழர்கள் கிட்ட நான் இப்போ செய்தி கொண்டு போறேன்னு சொல்லி கொதி கேங்ல இருந்து ஒருத்தங்க கிளம்ப ஆண்டி வேலை நடு காட்டுக்குள்ள அவங்களை கொண்டது செய்திகளை பாண்டியர்கள் எடுத்துக்கிறாங்க. இப்போ ரணதீரன் பெரும் படையோட பள்ளிகளோட சேர்ந்துகிட்டு ஊருக்குள்ள வந்து ஒரு கூடாரம் அமைக்கிறாரு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட கொதியோ நம்மளே துணிஞ்சு கிளம்புறதுல இருந்து ஒரு யோசனை பண்றாரு. இந்த பக்கம் நம்ம ரணதீரனோ இருக்கிற எல்லா பார்டர்ஸ்லயுமே ஆள வச்சிடறாங்க, ஏன்னா எயினர்களோட எந்த செய்தியும் சோழர்களுக்கு போக கூடாதுன்னு சொல்லி. கூடவே சோழர்கள் பிளான கொலாப்ஸ் பண்ற விஷயத்த பள்ளிகள் கிட்ட விட்டுறாரு. கட் பண்ண எயினர்களுக்குள்ளேயே பிரச்சனை, ஏன்னா சோழர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் நல்லா இருந்தோம். ஆனா கொதியோட பேச்சை கேட்டு இப்ப எல்லாம் நம்ம சாக போறோங்கிற மாதிரி ஒருத்தன் பேச அவனை கொன்னுறாங்க. சோ எயினர்களுக்குள்ளேயே பிரச்சனை. துடிங்கிற ஒரு ஆள் தான் எயினர்களை கூட்டிட்டு வரக்காக கொதி அனுப்பியிருப்பாரு. சோ அவங்க எப்ப வருவாங்கன்னு சொல்லி கொதி பயங்கரமா காத்துக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் பாண்டியர்களோ இந்த எயினர்கள் எந்த யுக்தியை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. சோ அதை கண்டுபிடிச்சவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்களுடைய தந்திரத்தை வச்சு அவங்கள கொலை பண்ணணும்னு சொல்லி துடி அந்த எயினர்களை நடு காட்டுக்குள்ள கூட்டிட்டு வராரு. அங்க பெரும் படையை இறக்கி அத்தனை பேத்தையுமே கொண்டுறாங்க. ஆக சண்டை போட தெரியாத எயினர் மக்கள் எல்லாரும் இறந்தே போயிடுறாங்க. இந்த பக்கம் கொடி அந்த கேம்ப்ல இருக்கும்போது கொடுங்கன்னு ஒரு பையன் பயங்கர துடிப்பா இருக்கான். சோ அவனை பாத்துக்கிட்டு ஒரு கத்திய பரிசா கொடுக்கிறாரு. எயினர் பக்கம் சோழர்கள் வரல, அதனால வேலிர்களும் வரல. சோ வரவிருந்த சின்ன சின்ன படைகளும் எயினர் கூட சேரவே இல்லை, எயினர் மட்டும் தனியா இருக்காங்க. இந்த பக்கம் ரணதீரனோ எயினர்கள் கிட்ட எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு பேசி நல்லதா ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்றாரு. அந்த பக்கம் எயினரோ அந்த பிராமணரை கூப்பிட்டு தூது அனுப்புறாரு ரணதீரன் பாண்டியனுக்கு. என்னன்னா பாண்டியர்களுடைய மைண்ட் செட் என்னங்கறத தெரிஞ்சுக்கிறக்காக. சோ அங்கிருந்து தூது அனுப்புறாங்க. அந்த தூதை படிச்சு பார்க்க பாண்டியர்கள் கிட்டத்தட்ட போருங்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு பதில் தூதா நம்ம எயினர் அனுப்புறாரு. என்னன்னா கொதியும் ரணதீரனும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போறணும், யாரு தோக்குறாங்களோ அவங்க தோத்துட்டாங்க, ஜெயிச்சவங்களுக்கு ராஜ்யம். ஓகே சொல்ல நைட்டு நரபலிகள், காலையில ஃபைட். அந்த ஃபைட்ல ரணதீரன் கொதிய கொன்னுறாரு. ஆனா கொதியோ இந்த ஃபைட்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் செத்துட்டேனா நீ தான் தலைமை தாங்கணும், எயினர்களை எப்படியாச்சும் காப்பாத்தீருன்னு சொல்லியிருப்பாரு. இந்த பக்கம் ரணதீரன் எயினர்னு ஒரு கேங் இருந்ததே தெரியக்கூடாது, எல்லாத்தையும் கொன்னுருன்னு சொல்றாரு. அதே நேரத்துல கொதியுடைய ஒய்ஃபுக்கு பிரெக்னன்சி வலி வருது. இந்த பக்கம் கொதியுடைய அப்பா போய் கொதி ஒரு டைம் சண்டை போட்டு செய்யாரு இல்ல, அவர்கிட்ட ஆட்சியை கொடுக்கிறாரு எயினர்களுக்கு. சோ இனிமேல் எயினர்களுக்கு அவர் தான் தலைவர், அந்த பக்கமும் அந்த தேவருக்கு அடியார்கள் இருக்காங்கல்ல கண்ணனை நான் தான் போய் பார்க்கணும்னு சொல்லி குளத்தில் இறங்கி சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த பையன்கிட்ட இந்த கதை எல்லாமே சொல்ல ஒரு கேள்வி கேட்கறான், என்னன்னா கடைசி வரைக்கும் ரணதீரன் பயந்தாரன் சொல்லவே இல்லையேன்ட்டு ஒரு கேள்வி. அதுக்கு அந்த தாத்தாவோ அதாவது கொதியோட அப்பாவோ ரணதீரன் மட்டும் இல்ல எல்லா அரசர்களும் ஆட்சிக்காக பயந்தாங்க, ஆட்சியும் அதிகாரமும் மட்டும் தான் இங்க நடந்தரும், எந்த ஒரு ராஜாவும் ராஜாங்கமும் இல்ல. ராஜாக்கள் எல்லாருமே அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக மட்டுமே தான் போர்க்கள் எல்லாத்தையுமே நடத்தினாங்க. சோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லும் போதே ஒரு தரங்கள் அந்த பையன் ஏன் அந்த தேவர்கடியார்கள் கிறந்தாங்கன்னு கேட்க, இதென்ன ஒரே நாள்ல சொல்லி முடிக்கிற கதையாப்பா, எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. தேவர்கடியார்கள் ஏன் இறந்தாங்க, நடநாடகிகள் என்ன ஆனாங்க, குறிப்பா பாண்டியனோட பையன் நீ எப்படி எங்கிட்ட வந்து சேர்ந்தேங்கிற மாதிரி சொல்ல நிறைய இருக்குதுன்னு சொல்லிக்கிதே. இந்த கதை கொதியோட மரணத்தில் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்ல அடிமையா இருக்கிற சேரர்கள் கப்பல் பாண்டிய நாட்டை நோக்கி வருது. அதே பக்கம் சோழர்கள் பருங்கி இருக்கிற இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. அதே நேரத்துல ரணதீரன் மீண்டும் அரசனாகிறார். சிவதுக்கப்புறம் யாருக்கு என்னாச்சுன்னு பார்க்கும் போதே யாத்திசை பார்க் டூனு போட்டு இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இப்படி ஸ்ட்ரில்லிங்கா சஸ்பென்ஸா போகி ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்ச இந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். இது என்ன அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ்ல எப்படி இருக்குதுன்னு சேர்த்தி, குறிப்பா இந்த ஆடியோ விமர்சனம் எப்படி இருக்குது, உங்களுக்கு விஷுவல்ஸா நான் சொல்ற எல்லாமே தெரிஞ்சுதான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த மொத்த படத்தையும் ஃபுல்லா பாக்கணுமா, லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி பார்த்து என்ஜாய்.